தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். பழனிசாமி அவர்கள் வசதியாக மறந்துவிட்டாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன். 2011 ஆட்சிக்கு வந்ததும் சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களிலே ஸ்டிக்கர் ஒட்ட துவங்கி, தலைவர் கலைஞர் பேரிலே ஸ்டிக்கர் ஒட்டதற்கு ஆரம்பித்து, தெய்வ புலவராக இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய படத்தையே ஸ்டிக்கர் போட்டு மறைத்த ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு கஜா புயல் அவர் ஆட்சியில் வந்தபோது சென்னை பெருவெள்ளத்திலே மூழ்கிய போது அதற்காக பல்வேறு இடங்களிலே தனியார் அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஆர்வலர்கள் ஒவ்வொரு இடத்திலும் போய் அவர்களுக்கெல்லாம் நிவாரணப் பொருட்களை வழங்கிய போது, அப்படி தனியார் செய்யக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்களிலே கூட கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் தங்களுடைய அதிமுகவினரை வைத்து அவற்றிலெல்லாம் அவர்களுடைய பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி கொண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. நெஞ்சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கரும்பிலே கூட ஒவ்வொரு கரும்பு கணுக்களிலும் கூட ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரப்படுத்தி கொண்ட ஆட்சி தான் அது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் உங்கள் பையாக இருந்தாலும் எந்த பரிசாக இருந்தாலும் அதில் முதலமைச்சருடைய படம் கூட இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி, கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்களைப் போல நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களிலெல்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு ஸ்டிக்கர்களை ஒட்டினார்கள் என்பதற்கு நான் விளக்கங்களை சொல்லியாக வேண்டும். உதாரணத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், 2008 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய மகத்தான திட்டம், 1928 கோடி ரூபாய் செலவில் ஆகஸ்ட் 2008 26 தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர்கள் அன்றைக்கு ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனத்தோடு தொடர்ந்து பேசி அவர்களே அவர்கள் ஜப்பானுக்கெல்லாம் சென்று தன்னுடைய சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு அவரிடத்திலிருந்து நிதி பெற்று அந்த திட்டத்தை தானே நேரடி கண்காணிப்பில் இருந்து அந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நிறைவேற்றி 95 விழுக்காடு அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகியிருக்க பிறகு 2013 ஒரு 5% பணியை மாத்திரம் அவர்கள் பார்த்து குழாயிலே தண்ணியை மட்டும் திறந்து விட்டு அதிலே கொண்டு போய் ஏதோ அதிமுக ஆட்சி செய்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டதை நாட்டு மக்கள் மறந்துவிட முடியாது. கோயம்பேட்டையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் நீங்கள் அறிவீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சீரஞ்சிறப்பாக உருவாக்கப்பட்ட அந்த கோயம்பேட்டு பஸ் அந்த பேருந்து நிலையத்தில் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அதை திறந்துவிட்டு அதில் தங்கள் பேரை சிக்கலை போட்டுவிட்டு கலைஞருடைய கல்வெட்டை எடுத்துவிட்டு ஏதோ அதிமுக ஆட்சி தான் அதை உருவாக்கியதை போல நாடகம் ஆடினார்கள். இதே பக்கத்திலே இருக்கக்கூடிய புதிய தலைமைச் செயலக கட்டிடம் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய கட்டிடம், அதில் ஓமந்தூரார் மருத்துவமனை என்று போட்டு ஏதோ உலகப்பெரிய மருத்துவமனையை தாங்கள் தான் இங்கே உருவாக்கியதை போல ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது அதிமுக ஆட்சி. இன்றைக்கு மருத்துவமனைகளை பற்றி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது, 2011 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிலே 10 அரசு கலைக்கல்லூரிகள் நம்முடைய அரசின் சார்பாக, அதே போல் பல்கலைக்கழகங்களுடைய சார்பாக உறுப்பு கல்லூரிகளாக அன்றைக்கு அறிவித்தார்கள். அந்த 10 அரசு கலைக்கல்லூரிகளையும் 11 வருவதற்கு முன்பாக, அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கம் செய்து எல்லா பணிகளையும் முடித்து வைத்தார்கள். ஆனால் அவர்கள் 11 ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த 10 கல்லூரிகளும் ஏதோ அதிமுகவிலே உருவாக்கப்பட்டதைப் போல அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அதை அதிமுக கொண்டு வந்ததாக ஒரு நாடகத்தை ஆடி அதன் மீது அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினார்களே. அப்போது நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு அமைச்சராக அங்கே அமர்ந்து கொண்டுதானே அதை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். எனவே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய இந்த கலாச்சாரம் என்பது உங்கள் ஆட்சியில் உங்களாலே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு திறக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய விருதுநகர் மருத்துவக் கல்லூரியும் 2011 கழகாட்சியிலே அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி தான் என்பதை நான் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் பேணி பாதுகாத்திருக்க வேண்டும். நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சிங்களே ஒழிய சோறு வச்சிங்களா என்று தான் நான் அவர்களை கேட்க விரும்புகிறேன். எனவே உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் உங்களுடைய திட்டங்களிலே எங்களுடைய புகழை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருபோதும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம், ஆனால் அதிமுக என்பது
ஒரு காந்தாரி மனமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னமே உதயசூரியன். எனவே திமுக ஆட்சி, திமுக திட்டங்கள் என்பதெல்லாம் கோடி சூரியன், அதற்கு வெளிச்சம் பிற இடத்திலிருந்து தேவையில்லை. எனவே திமுக கோடி சூரிய ஒளிக்கு சமம், அதனுடைய ஒளி வேறு சில உதிரி நட்சத்திரங்களுக்கு தேவைப்படுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுக அரசின் திட்டங்களுக்கும் வேறு எந்த விளம்பர வெளிச்சமோ வேறு வெளிச்சங்களோ எங்களுக்கு தேவையில்லை. எனவே விதைக்கிற நேரத்திலே வெளியூருக்கு போய்விட்டு அறுக்கிற நேரத்திலே நாங்கள் தான் இருக்கிறோம் என்று அருவாளை தூக்கி கொண்டு வரக்கூடிய இந்த செயலை அதிமுக கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தும், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அதிமுக அரசு காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக தங்களது ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொள்வதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இது தொடர்பான விரிவான விளக்கத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்திருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் கடந்த ஆண்டுகளில் எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களாக மாற்றப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இத்தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.